ஹலோ ஃப்ரீவான், வெல்கம் பேக் டு மை சேனல் பிராபிய ரூபினி ஸ்டாப். நான் பிராபிய ரூபினி பேசுகிறேன். புதுசாக என் சேனலை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் நினச்சேன். ஸோ என்னோடய ரொம்ப நாள் கனவு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் கட்டிங் பண்ணதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கனாலே தெரியும், லேயர் லேயராக ஸ்டெப் கட்டிங் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸில் நான் போய் பண்ணேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை. ஸோ நேச்சுரல்ஸ் இங்கே இருந்துட்டு அதனால் நேச்சுரல்ஸில் போய் ட்ரை பண்ணேன். இங்கே க்ரீன் ட்ரெண்ட்ஸும் இருக்குது, பட் இன்றைக்கி நேச்சுரல் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நேச்சுரல்ஸுக்கு போய் ட்ரை பண்ணேன். நிறைய நேச்சுரல்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய இந்த டிஃப்ரெண்ட்டான லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாத உங்களெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தேன். நான் ஃபோட்டோஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ் அட்டாச் பண்ணுறேன், இது கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நவராத்திரி சீசன் ஆரம்பித்ததுனால உங்களுக்கு வந்து பேக் டு பேக் நிறைய வீடியோஸ் இருக்குது. நவராத்திரியோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா நவராத்திரியில் வந்து எப்படி நம்ம கொலு அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி பேக் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு குட்டி விலாகு, அ டே இன் மை லைஃப் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. டிஐஎம்எல் விலாக் மாதிரி கூட இதை வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 6:30-7:00 பார்த்திங்கன்னா உழவர் சந்தை இப்படி தான் இருக்குது, கடலூர் உழவர் சந்தை. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க தோட்டத்தில் விளையிற காய்கறி, அதுக்கப்புறம் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விற்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கிறத விட சீப்பாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி இங்கே. ஸோ காலையில் போனோன்னா எல்லா காய்கறியுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். 9:00-10:00 குள்ளே ஃபுல்லாகவே எல்லாமே காலி ஆயிரும் இந்த சந்தையில். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து சீப்பான ரேட்டில் கிடைக்கும், கத்த கத்தையாக வந்து விலை கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உழவர் சந்தை இருந்தால் கண்டிப்பாக அதில் போய் வாங்குங்க. ஏன்னா நீங்கள் வெளியில் கடையில் வாங்குறத விட இங்கே நீங்கள் போய் வாங்கி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் அதை அப்படியே கட்டு 10 ரூபாய்க்கு நல்லா பெரிய பெரிய கட்டாகவே நம்மளுக்கு தருவாங்க. வெளியில் வாங்கினோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 2 துண்டு 10 ரூபாய் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு விற்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சு ஒரே சொத சொதன்னு இருந்துச்சு, ஆனால் பாருங்கள் அதையும் பொருட்படுத்தாது இதை மாதிரி உட்காந்து விற்கிறாங்க. அவங்கள சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம அவங்கக்கிட்ட வாங்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுமே ஒரு பொழைக்கிறதுக்கு வழி இருக்கும். ஸோ காலையில் அப்படியே இருந்து காய்கறி வாங்கிட்டு நெக்ஸ்ட் இப்போ நம்ம பூ மார்க்கெட்டுக்கு போவோம். இதுவும் பார்த்திங்கன்னா காலங்கத்தால தான் பூ மார்க்கெட்டில். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பூ மார்க்கெட். நம்மளுக்கு பூ பார்க்குறதுக்கே அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள். சாமந்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஜா பூ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இளநீ கடை. இளநீ வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதுவும் வந்து நம்மளுக்கு வயித்த வலி அந்த மாதிரி சூடு பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இளநீ குடித்தா சரியாக போயிடும். ஏன்னா இப்போ நிறைய நம்ம வந்து கோக்கு, பெப்சி இந்த மாதிரி தான் நம்ம வாங்கி குடிக்கிறோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நேச்சுரலான ட்ரிங்க் நம்ம குடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு இளநீ குடிக்கலாம், தப்பே இல்லை அதில். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து வழுக்கையும் நல்லாயிருக்கும். அது இல்லாத வந்து அந்த மேல் பக்கம் வந்து சுரண்டி தருவாங்க அந்த பட்டை, அது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற புண்ணு இதெல்லாம் சரியாக பண்ணி. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா குட்டி ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கினது, கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மளிகை சாமான், இதை தான் அன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம். ஒரு சின்ன ஷாப்பிங் வ்ளாக் மாதிரி தான் இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்றைக்கி டே வந்து நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்றத தான் நான் இப்போ உங்கள் கூட காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் கட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா முடி ரொம்பவே தின் ஆகிடுச்சு, அப்புறம் ஸ்பிளிட்டன்ஸும் வருது, எவ்வளோ மெலிஸ் ஆகிடுச்சு பாருங்கள் முடி. ஸோ இப்படி நம்ம ஒரே மாதிரியே இருக்கிறத விட நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி முடிவு வெட்டலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து ஸோ இதை ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு
நீங்களே பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நான் இந்த மாதிரி ஸ்டெப் கட்டிங் பண்ணாத இப்போ தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ட்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் பார்த்தீங்கன்னா ஐபேக்கோ இருக்குது. ஸோ நம்மளுக்கு எல்லா கடையுமே இந்த ரோட்லேயே வந்துடும். நம்மளுக்கு பெரிய பெரிய கடை எல்லாமே ஜோஸ் ஆலுகாஸ், ஜாய் ஆலுகாஸ் இந்த மாதிரி எல்லா கடையுமே நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். நான் இப்போ இன்றைக்கி போகிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ், அதில் தான் வந்து ஹேர் கட் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் நான் ஆட் பண்ணுறேன்னு சொன்ன பார்த்தியா, இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ வெட்டினதுக்கப்புறம் இவ்வளோ பவுன்சியாக நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. தொட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது என்னோடய ஹேரு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டது எனக்கு. இப்போ ஹேர் கட் பண்ணதுனால கிளிப்ஸும் எனக்கு தேவைப்பட்டது, அதனால் அதை பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன். கிளிப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ இப்போ வரக்கூடிய இதில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது, அதுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சின்னவாணியன் தெருவில் முரளி ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை. இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு அப்புறமா கொடுக்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஹிப் பெல்ட் இருக்குது. அந்த ஹிப் பெல்ட் வந்து இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் கூட 750-850 ரேஞ்ச்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.